ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம். பாருங்கள், ஃபிஷ் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 1/2 kg இருக்குது. மாவு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க, ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் பெரிய ஸ்பூனாக எடுத்திருக்கேன், அதனால 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது கூட கொஞ்சம் டர்மரிக் பவுடரு, அப்புறம் சில்லி பவுடர். சில்லி பவுடர் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சால்ட் தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வாட்டர் போட்டுட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மசாலா உள்ளாரெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க இது பண்ணுறது, வேறு எதுவுமே கிடையாது. வெறும் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணால் போதும், அரிசி மாவெல்லாம் நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது கிடையாது. இதுவே உங்களுக்கு வந்து நல்ல கிறிஸ்பியாக வந்துடும். உங்களுக்கு இது கூட சோம்பு பவுடர் அப்புறம் பெப்பர் பவுடர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் எதுவும் சேர்க்காமல் இது மட்டுமே வந்து உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு 1/2 hour நீங்கள் ஊற வச்சுருங்க, அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ ஃபிஷ் நல்லா ஊறிடுச்சு, 1/2 hour ஆகிடுச்சு. நான் வந்து லெமன் ஆட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன், ஸோ அதனால் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் முன்னாடியே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஊறிடுச்சு ஆக்சுவலாக. பாருங்கள், பேன் வச்சுக்கோங்க, ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃபிஷ்ஷை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு இது ஒட்டவே ஒட்டாது, ரொம்ப சூப்பராக வந்துடும். உடையவே உடையாது, மீன் வந்து உங்களுக்கு உடையாது, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். நான் ஆக்சுவலாக இதில் நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உடனே திருப்பி போட்டுறாதீங்க, ஒரு 5-10 minutes வச்சுருங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். இந்த சைடு பாருங்கள், நான் ஃபிஷ் குழம்பு வச்சுருக்கேன். ஆக்சுவலாக ரெண்டும் அட் டைமில் என்னால் வீடியோ எடுக்க முடியல, நான் அதனால தான் ஃபிஷ் ஃப்ரை மட்டும் போடுறேன். பாருங்கள், ஃபிஷ் குழம்பு சூப்பராக இருக்குல்ல. இது வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் வீடியோ போடுறேன். கலருக்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறேன், ஒரு 2 minutes ஆகட்டும். நான் டர்ன் பண்ணுறேன், ஃப்ரை ஆகிடுச்சு கீழே. இப்போ நம்ம டர்ன் பண்ணிக்கலாம்.
எடுத்துடலாம் இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு நல்லா பாருங்கள் நம்ம ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ஒட்டவே இல்லை பாருங்கள் மசாலாவும் பிரியவே இல்லை இவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா ஜூசியாகவும் இருக்குது சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்